அதனால இப்பதான் வள்ளி ஃபர்ஸ்ட் டைம் சேர்ப்பறாங்க. அதனால எப்படி சேர்ப்பறாங்கன்னு ஆமாங்க, வீட்டுல பாத்தீங்கன்னா ரோஜா பூ இல்ல, வெங்காயம் முடி வச்சிருக்கேன். அது சூப்பராவே நல்லா வளர்ந்துருச்சு. உங்கள் ரவிவள்ளி அப்படிங்களா, நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சு சரியில்லையப்பா. இன்னைக்கு நம்ம ரவிவள்ளி அபிஷேல என்ன ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஒரு போக்கா போவோங்க. அமேசான் காட்டுக்குள்ள போயிட்டு வந்தோம்னா ஒரு முயல் குட்டி கிடைக்குது. அதுதாங்க இன்னைக்கு அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அப்படிலாம் இல்லங்க, முயல போய் காட்டுல எல்லாம் நம்ம வேட்டையாட முடியாது. அந்த முயல் எல்லாம் அது போற போக்கு நம்ம ஓடி பிடிக்க முடியாது. ஆமா, அதெல்லாம் பிடிக்க முடியாது காட்டு முயல. அதனால நம்ம வந்து ஒரு பண்ண மயல தான் வாங்கி. அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே பாயிண்ட் வந்திருக்க. பாயிண்ட் வந்து இன்னைக்கு வள்ளியை தான் செய்ய சொன்னேன். ஆனா வள்ளி என்னையே செய்ய சொல்றாங்க. நான் இன்னைக்கு எனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுனால நான் செய்ய மாட்டேன். ஆனா வள்ளி தான் இன்னைக்கு வந்து முயல் கிரேவி செய்ய போறாங்க. முயல் கிரேவி செய்ய போறான் வள்ளி. இப்பதான் முயல் கிரேவி செய்யறாங்க ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு நாங்க சின்ன பிள்ளைங்க எங்க ஊர்ல எல்லாம், அதனால இப்பதான் வள்ளி ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறாங்க. அதனால எப்படி செய்ய போறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். முயல் கறி கிரேவி செய்யறதுக்கு வந்துட்டு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கிலோ முயல் கறி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயம், பொடிசா நறுக்கி வச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மந்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்ந்துக்கு நான் வந்து ஒன்றா அரைச்சி வச்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகும் ஜீரகமும் ஒன்றா அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா போடக்கூடாது, இந்த மாதிரி மட்டன் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு லவங்கம் இந்த எல்லாம் சொல்லுவாங்களா அது அண்ணாச்சி இப்போ எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம தேவைக்கேற்ப வந்து உப்பு, தேவைக்கேற்ப வந்துட்டு எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பத்தாச்சாச்சு, வானல் வச்சாச்சு அடுப்பில். திரும்ப வடைச்சிட்டு காஞ்சிருச்சு, அதனால நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாமா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்துட்டு பட்டை சோம்பு லவங்கம் எல்லாம் சேர்த்து வைக்கலாம். நல்லா வெங்காயம் புண்ணரமா அரை மாதிரி வதக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறம் எல்லாம் வதங்கிடுச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணலாம், நம்ம தக்காளி சேர்த்துக்கலாமா. தக்காளி இந்த ரேட்டு பரவாயில்ல. இப்போ தங்கம் தங்கம் சொல்ல தங்கம் தங்கம் தங்க மாதிரி இருக்குது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வெள்ளி விலைக்கு எடுத்துருக்குது. பிறகு அதில் கொல்கத்தையாக வச்சுருக்கேன். வீடு எடுக்கும்போது பேசு, நான் அப்போ யாருச்சியும் பேசணும். தப்பா இருக்காங்களா மக்கள் ரவி? என்னங்கடா பேசுன இஞ்சி போட்டு பேசிக்கலாம்.
கேரட் அல்வா செய்யற மாதிரி இருக்கு. செஞ்சு கொண்டு பேச்சு நல்லா அந்த பச்சை அடை போக நம்ம கரட்டிக்கிட்டு இருக்கோம். பார்த்து என்ன சாக்க போறோம்? நம்ம கறி செய்யலாம். வள்ளி வந்து காட்டுல வந்து முயல திண்டிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, நான் வந்து முயல் கறி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆட்டு கறி, இந்த கோழி கறி இதுதான் சாப்பிட்டு பழக்கேன். இந்த இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. சாப்பிட்டு கறிக்கு போவாங்களே, எங்கள் ஊர்லலாம் வேட்டைக்கு போவாங்க. பசங்கள்லாம் சேர்ந்து வேட்டைக்கு போயிட்டு ஒரு கோயில் இடத்துல வச்சுட்டு வச்சு கூறு போட்டு வைக்கும் போது நம்மளுக்கு அந்த ஈரல் அந்த காதெல்லாம் கொடுப்பாங்க எங்களுக்கு. அப்பெல்லாம் அவர் அது மாதிரி வெறிச்சு அப்படி வாங்கி சாப்பிடுவான். அந்த அந்த நினப்புலன்னு எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து மயக்கறது வாங்கி சாப்பிடணுன்னு அந்த மாதிரி ஆசைப்பட்டதுங்க. இப்போ தான் ரவி எடுத்து கொடுத்துருக்காரு, செய்கிறேன். ஏம்மா, இந்த முயல்லாம் அந்த முயல்லாம் இப்போ பிடிக்க முடியாதுமா. அது ஓடுற ஓட்டத்துக்கு நீ ஓடு. அது வர மாதிரி இது. ஆமாம், காட்டில் இருக்க முயலாம் நம்மளால பிடிக்க முடியாது. இது வந்து பண்ணை மாவு முயல், பண்ணையில் வளர்க்குறது. ஆமாம், பண்ணை மசாலா. அப்போ எனக்கு போடு நான் அப்பா. உப்பு மிளகாய் சேர்ப்பாங்க சாப்பிட்டாங்க. கறியில கையெல்லாம் வைக்க மாட்டேன், வாய்தான். நல்லா வணங்கிட்டு வெந்தாப்பி இருந்து வணக்கமா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லாத்தத்தை சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனா அதெல்லாம் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எப்படியோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா, இது பார்த்தீங்கன்னா நான் 1.5 கலந்து தான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகு சீரகம் வந்து பிடிச்ச அரைச்சி வச்சிருக்கலாம், அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் இது வந்து ஜீரணம் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா ஜீரணம் ஆயிரும். அப்படியே போட்டுக்கிறேன். தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், ஆனால் கறியில் வந்து சேர்ந்துருக்கேன். உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலாலாம் சாடுற மாதிரி கலர் விட்டுருவோம். இந்த கிரேவி அதனால் வந்து காரம் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன்.
இதுவே குழம்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாமே கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். நான் இதுலயே மட்டன் போடுறேன்னா வந்து சிக்கன் தூள் போட தேவையில்ல, மட்டன் தூள் கூட கொஞ்சம் மட்டன் தூள் மட்டன் மாசம் நடிக்கும் அதனால போடுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மசாலாலாம் இது வந்து சார்ந்த மாதிரி வந்து கிளறி விட்டுருக்கேன். அப்பவே பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரியே தெரியுது. குழம்பு செய்யல, கிரேவி தான் செய்ய போறேன். சூப்பர் முயல் கிரவி வள்ளி ரெடி பண்ணாங்க அருமையா. தேவைக்கேற்ப தேங்காய் ஊத்திக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா ஊத்திக்கலாம். நீங்க தேங்காய் பால் மாதிரியா இருக்கு வள்ளி, புதினா மல்லி போட போறதில்ல, நான் வீட்டுல வச்சிருக்கலே வெங்காயம், அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு நான் வெங்காய தாளை பிடுங்கி. வெங்காய தாளை போடுறியா? ஆமாம். அது என்ன ஆட்டு மாடு பிடுங்கி போடுற மாதிரி சொல்கிறாள்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் பார்த்தீங்களா, வெங்காய தாள் இது வாங்க. இது ஆமாங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா ரோஜா பூசியில் வெங்காயம் ஒட்டி வச்சுருக்கேன், அது சூப்பராகவே நல்லா வளர்ந்துருக்கு. இது பாருங்கள் இங்கேயும் குக்கரில். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா முயல் கறிக்கு எல்லாமே வந்து புதினா மல்லி தான் போட்டு பார்த்துருக்கீங்க. நான் வீட்டில் இருக்க வெங்காய தாளை பிடுங்கி அலசி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து. கருவேப்பிலை கறி போயிருக்குது, கருவேப்பிலை காஞ்சி போனது. என்ன வள்ளி பண்ற நீ, வெங்காயத்தால போடுறா? டிஃப்ரெண்டாவா? வெங்காயத்தை போட்ட உனக்கு இந்த வெங்காயத்தால போடக்கூடாது. ஆமாங்க, இப்ப எதுக்காக புரியுது புரியுது. முயல் வந்து சாப்பிடும் புல்ல, அதனால முயல் கறி வெங்காயத்தால சூப்பர் சூப்பர் வள்ளியோட மூளைக்கு இங்க இருக்க தேவையில்லைங்க, சைனாவுலதான் இருக்கணும். சரி ஓகேங்க, ஒரு வழியா வள்ளி முயல் கிரேவி ரெடி பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட. சாப்பிடுறேன் மொத ஒரு அமேசானா இருக்கு சொல்லிக்கலாம். முயல் கறி காரம் உப்பு எல்லாமே அப்படி தூக்கல போட்டு இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் முயல் கறி சாப்பிடுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு டேஸ்டியாக இருக்குது, ஒரு என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது, சூப்பராக.
ஏன்னா இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டது. அது உள்ள என்ன வள்ளி அவசரம் முடிங்கிருவாப்புல தட்டைய அவக்குன்னு முடிங்கிருவாங்க போலாங்க வள்ளி. சரிங்க வேற லெவலா இருக்கு வள்ளி செஞ்ச அமேசான் காட்ல போய் பிடிக்க முடியுமான்னு பிடிக்கதான் முடியல ஆனா நல்லா இருக்குது. சரி நீயே டேஸ்ட் பாத்துருக்கு நல்லாதாங்க இருக்கு. ஒரு ஆட்டுக்கறி ஒரு அந்த இது வாசம் வருது மட்டன் தூள் போட்டதுல என்னெல்லாம் நல்லா இருக்கு. நாங்களாம் வந்துட்டு அவங்களாம் தனியாக வந்துட்டு இந்த சுட்டு தருவாங்க அடுப்பு அந்த சின்ன பிள்ளையில காட்டில் வேட்டையாடி ஊர் ஊருக்கு போவாங்க நாயை பிடிச்சிட்டு. அப்போ போயிட்டு வந்து எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு பாறை இருக்கும் ஆமாம் அந்த கோயில் பாறையில் அதெல்லாம் வெட்டி ஊர் போட்டு அந்த குடலு காதெல்லாம் பொசிக்க அது சின்ன பிள்ளை கோயில் பாறைக்கு நாங்களாம் இப்போ வந்துட்டு பெரிய பண்ண சின்ன பிள்ளைலாம் விட்டாங்க. இப்போ பெரிய பெரிய ஆளாமே விட மாட்டேங்கிறாங்க அந்த கோயில் பிறகு லேடிஸ்லாம் போகிறோம் உங்களை தான் விட மாட்டாங்களே. நீ ஏன் பேசுகிற லேடிஸ்லாம் இங்கே விட அலோவ் பண்ண மாட்டாங்க ஜென்ஸ் மட்டும்தான். அந்த ஒரு அந்த அப்போ வந்து சுட்டு அந்த கறி போயிருக்கோம் அதை சாப்பிட்ட ஞாபகம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது சின்ன பிள்ளை சாப்பிட்டது ஆமாம். ஸோ அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் சின்ன பிள்ளையில. இப்போ இந்த முயல்லாம் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு காட்டுக்கு போகணும் நம்ம காட்டுக்கு போக ஒரு சூழ்நிலை இல்லை நமக்கு வேலை உண்டு வீடு உண்டு சாப்பாடு உண்டுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையில இருக்கிறத ஃபீல் பண்ணுறேன் இந்த வள்ளி முயல் கறி செஞ்சு கொடுத்தனால. ஸோ எனிவே நல்லா இருக்கு ஆல்வேஸ் நல்லாவே இருக்குங்க வள்ளி செஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்க. பெல் பட்டனை அழுத்துங்க மறக்காம. எங்க இருக்குன்னு கேட்டுங்க பெல்ல ஃபுல்லா தொடர்ந்து எங்க வீடியோ முழுசா பாருங்க. உங்களிடமிருந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் உங்கள் ரவிவள்ளி பாய்.